நெல் வயலுக்குள்ளே மீன் வளர்க்குன்றது ஃபிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா தாய்லாந்து மாதிரியான நாடுகளில் ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் அந்த மாதிரி வெளிநாடுகள் மட்டும்தான் பண்ணணுமா என்ன? புதுக்கோட்டை பக்கத்தில் இது போல் ஒரு சின்ன கிராமத்தில் கூட பண்ணலாம். வாங்க பார்க்கலாம். நெல் வந்து உரமே போடலாம், கலக்கதை நட்டுருந்தோம், நல்ல மகசூல் கூடுதலாக. மீனுக்கும் சரி நெல்லுக்கும் சரி எந்த ரசாயன உரங்களோ தீவிரமாக கொடுக்குறதில்ல. மனைவி பேர் பாக்கியலட்சுமி, நான் வந்து 12வது படிச்சிருக்கேன், அவங்க வந்து பிகாம் படிச்சிருக்காங்க. நான் இதில் மீன் பண்ண இல்லை, 24 மணி நேரம் இருக்கிறேன்னா இல்லையா. என் மனைவி வந்து முழுக்கா பண்ணிவிடுது. அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. புதுக்கோட்டை மாவட்டத்துக்குள்ள அண்ணாச ஒன்றியத்து பக்கத்தில் சேந்தாங்கிற ஒரு சின்ன கிராமம் அது. இப்போ நெல் வயலில் மீன் வளர்க்கான்ற இந்த ஐடியா எங்கேருந்து கற்றுக்கிட்டீங்க, எங்கள் யாரப்பா தெரிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி யோசனை வந்துச்சு? முத முதன் வந்து நெல் தான் சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தான். 2008 நீர்வள நிலவள திட்டத்தில் வேளாண் பொறியியல் மூலமா பண்ணக்கூட்டை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு அமைச்சாங்க. முத வருஷம் அவங்களே தீவனம் எல்லாமே கொடுத்து, குஞ்சு தீவனம் எல்லாமே கொடுத்தாங்க. முத வருஷங்கனால ரொம்ப ஆர்வமாக செஞ்சதுனால ஒரு அந்த பண்ணக்கூட்டையிலே ஒரு 500-600 கிலோ எடுத்தோம். 2வது வருஷம் அவங்க ஒன்றும் சொல்லலை, தீவனம் எதுவுமே ஒன்றும் சொல்லலை. நாங்களாக போய் மீன் குஞ்சு வாங்கி வந்துட்டு கொண்டாந்து மீன் குஞ்சு விட்டுட்டோம். முத வருஷம் 1000 குஞ்சு கொடுத்தாங்க, கரெக்டான அளவுக்கு கொடுத்தாங்க. 2வது வருஷம் நாங்கள் கொஞ்சம் 6 குழாயில் ஒரு 2000 குஞ்சாக கொண்டாந்து விட்டுட்டோம். நாங்கள் விட்டு ஒரு மாதத்துலேயே அவங்க திருப்பி அவங்க ஒரு 1000 குஞ்சு கொண்டாந்து விட்டாங்க. ஒரே பண்ணக்கூட்டையில் 3000 குஞ்சு விட்டோன்னா அது ஒரு மாதம் வரையும் நல்லா பெருத்து இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு பெருக்காமே இருந்துச்சு, தீவனம் எவ்வளோ வச்சாலும் பெருக்கலை. அப்புறம் அவங்கள்ட்டே கேட்டேன் இது மாதிரி என்ன காரணம் சார். வந்து பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, மீன் அடர்த்தியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இது எங்கிட்டாச்சும் வேறு மாற்றி விடணும், இல்லாட்டி இப்போ இந்த சைஸில் தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்போதைக்கு மாற்றி விடுறதுக்கு வேறு எந்த இடமும் இல்லை. திடீர்னு அவங்க சொல்லிவிட்டு ஒரு 2-3 நாளில் ஒரு மழை ஒன்று ஹெவியாக பேஞ்சிச்சு. கொஞ்சம் நெல் நட்டுருந்தோம், வெள்ளப்பொண்ணி நட்டுருந்தோம், ஒரு 10 ஏக்கர்லேயுமே நெல் நட்டுருந்தோம். பூராமே பறிச்சல் டயத்தில் இருந்துச்சு, பூராமே தண்ணியில் முழுகிருச்சு. 1/2 ஏக்கரில் மட்டும் தண்ணி அதிகமாக இருந்துச்சு. இதுவும் இங்கிட்டு போச்சு, மீனும் பிறக்க மாட்டேன்னு ஒரு மன வருத்தத்தில் இருக்கும்போது அதிலிருந்து சரி பிரித்து கொண்டாந்து தண்ணி தான் ஒரு 2 அடிக்கு மேலே இருக்கு அப்படின்ட்டு கொண்டாந்து விட்டாங்க. நெல் பறிஞ்சதோடு அப்படியே படுத்து கிடந்துச்சு. அதில் கொண்டாந்து மீனை ஒரு 1500 மீனை கொண்டாந்து விட்டான். அப்போ விட்டதோட சரி, அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கலாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாதம் வரையுமே அந்த பக்கமே பார்க்கல. ஆனால் அந்த தண்ணி வந்து அந்த 1.5-2 அடி இருந்துக்கிட்டே இருந்துச்சு. தண்ணி விட்டுக்கிட்டே இருந்தான், தீவனம் எதுவுமே போடலை. அந்த நெல் தாள் ரொம்ப நிறையா இருந்துச்சு, பிடிச்சி பார்த்தா 1/2 கிலோக்கு மேலே இருந்துச்சு இந்த மீன். அங்கே பாண்டில் இருந்து தீவனம் போட்டோம், ஆனால் அது ஒரு 300 கிராம் இறந்து நல்லா வளர்ந்துருந்துச்சு. நல்லா வளர்ந்துருந்துச்சு, சரி இது நல்லா இருக்கே அப்படின்ட்டு அப்புறம் ஃபுல்லாகவே அறுவடை பண்ணும்போது 1/4 கிலோ வரையும் வந்துருந்துச்சு. அப்புறம் அந்த வருஷம் அறுவடை பண்ணிட்டு அப்புறம் மறு வருஷம் நெல் நட்டுருந்தான். அந்த வயலில் நெல் வந்து உரமே போடலை, கலக்கதை நட்டுருந்தான், நல்ல மகசூல் கூடுதலாக, நல்ல தூர் நிறைய மகசூல், மீன் வளர்த்த எல்லாம் நல்ல ஈல்டு வந்துருந்துச்சு. சரி அடுத்து அதே மாதிரி செய்வோம்னு அடுத்தடுத்து செஞ்சாங்க. ஒரு 2-3 வருஷம் ஒரு ரொம்ப இல்லை, 1 ஏக்கர் 2 ஏக்கர் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் திருப்பி மீன் வளத்துறையில் அவங்களுக்கு வந்து குஞ்சு வளர்ப்புக்குன்னு என்ஏடிபி திட்டத்தில் வந்து வெட்டி கொடுத்தாங்க. சின்ன லெவலில் பண்ணேன், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டான். மீன் வளர்ப்பில் 0% ஃபார்மிங் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தா ட்ரைனிங் போயிருந்தேன். அப்போ வந்து என்னோட ஒரு பயோடெக் ஸ்டூடெண்ட்டு, பிடெக் முடித்த பையன், அதே ட்ரைனிங்க்கு அவரும் வந்திருந்தார். அப்போ ட்ரெயினில் இங்கே வரையும் ஹைதராபாத் வரையும் போகும்போது அவரோட என்னோட பேசிக்கிட்டு வரும்போது அவர் வந்து ஸ்பைரலாக வளர்க்குறதாகவும் அது வந்து இந்த மீன் தீவனத்தில் கலக்கிறதாகவும் சொன்னார். மீன் தீவனம்னா கம்பெனிலேருந்து உற்பத்தி பண்ணி கொடுப்பாக நாங்கள் வாங்கிக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஏரி கம்பெனிலாம் இதே மாதிரி ஒரு தடவை மண்டிச்சுக்க பாசி, நானும் ஒய்ஃபும் அதெல்லாம் பிடிச்சி அரித்து வெளில போட்டு நாங்கள் தீவனம் வச்சுக்கிட்டுருந்தோம். அப்புறம் தான் இந்த பாசியை கொண்டாந்து ஒரு பண்ணையில் போட்டு ஒரு 20-30 கிலோ போய் குளத்தில் எடுத்துகிட்டு வந்தோம். பாசி ஃபுல்லாகவே மண்டிருச்சு, அதுக்கப்புறம் கொண்டாந்து குஞ்சை விட்டாங்க. கொஞ்சம் விட்டா அந்த ஆக்சிஜன் பிரச்சனையே வரல, மீன் இறக்குற விலையே இல்லாமல் நல்லா இருந்துச்சு. சரி இதோட சேர்த்து பண்ணுவோம்ண்டு பண்ணும்போது முத வருஷம் ஓரளவுக்கு ஈல்டு வந்துச்சு. டோட்டலாக அதுக்குன்னு ஒரு நர்சரியை ரெடி பண்ணி இந்த நெல் வயலில் மீன் வளர்க்குறது முழுசாக வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு முழு நேர தொழிலாக நெல் வயலில் நேரம் ஆரம்பிச்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். மீனுக்கும் சரி நெல்லுக்கும் சரி எந்த ரசாயன உரங்களோ தீவிரமாக கொடுக்குறதில்ல. ஓகே, இந்த பாசி வந்து நமக்கு ஃபஸ்ட்டு வந்து மீனுக்கு வந்து ப்ரோட்டீனாக இருக்குது. ப்ரோட்டீன் மீன் சாப்பிட்டு அதிகமாக மீன் பண்ணையில் வந்து அம்மோனியம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த அம்மோனியா என்ன ஆகுதுன்னா தனியாக வடிச்சிட்டோம்னா நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகிடும், அது வந்து நெல் பயிற்சிக்கு பூராவே சத்துள்ளதாக இருக்குது. 0% ஃபார்மிங்கில் ஒரு 2 வருஷமாக இப்போ
ரொம்ப நேரா மீன் பண்ணையும் நெல்லும் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா சொன்னீங்க சார். இப்போ இந்த தோட்டம் மொத்தம் எத்தனை ஏக்கர் நெல் வயல்ல மீன் வளர்த்துட்டு இருக்கீங்க? நமக்கு இந்த இடத்துல ஒரு 12 ஏக்கர் இருக்குங்களா? எல்லாத்துலயும் சுழற்சி முறையில மாத்தி மாத்தி மீன் மாத்தி பண்ணிருக்கோம். ஒரு 4 ஏக்கர் மட்டும் ஃபுல்லாவே மீனாவே வச்சுக்கிறேன். ஏன்னா 12 மாசமா மீன் கொடுக்கணும். ஆமா, அதனால ஃபுல்லா மீன் வச்சுக்கிறது. ஒரு 4 ஏக்கர் வந்து மீனும் நெல்லும். ஒரு போக நெல்லு, ஒரு போக மீன், ஒரு போக மீன். மீன்ல நிறைய வகை இருக்கும் இல்லையா? இந்த நெல் வயல எது எதுவா நல்லா வளருது? என்னென்ன வகையான மீன் வளர்த்துட்டு இருக்கு? மீன் நம்ம உள்நாட்டு மீன் பார்த்தோம்னா ஒரு 20-30க்கு மேல இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது ஒரு 6 வெரைட்டி: கட்லா, ரோகு, மிருகால், புல்கண்டை, சிசி, பொட்லா. இது ஒவ்வொரு பாட்டத்துக்கும் ஒரு வெரைட்டி இருக்குது. நமக்கு இந்த 1.5 அடினால 6 கலந்து தான் விடுறது. புல்கண்டை மட்டும் கொஞ்சம், புல்கண்டையும் ரோகம் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். வளர்க்குறது பாசி வந்து உணவாக கொடுத்து வளர்க்குறோம். அதனால் இந்த புல்லுக்கண்டை வந்து 1 கிலோ உற்பத்தி பண்ணால் 7 கிலோ வரையும் புல் சாப்பிடுங்க. ஓ, அதனால் அதை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டோம்னா பாசி வந்து வேகமாக வளர்ந்துக்கிட்டே ரொம்ப அடர்த்தி ஆகிட்டாலும் மீனுக்கு பாதிப்பு வரும். அதுக்கு இந்த புல்கண்டையை விட்டோம்னா அது வளர்கிறதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஒரு 6 மாசத்துலேருந்து 7 மாசத்துக்குள்ள மீன் எடுத்துடலாம். இந்த பாசி ஒன்றே உணவாக கொடுத்தோம்னா போதும், இதுவே அதுக்கு மிகையாக இருக்கும். அதுலேருந்து ஒவ்வொரு பாண்டில் கூட அடுத்த பாண்டு கூட எடுத்துக்கொண்டு போட்டு கிட்டத்தட்ட செலவே இல்லாமல் செலவே இல்லாமல் நெல் வயல் பொதுவாக 1 அடி 1.5 அடி உயரத்தில் நீங்கள் தண்ணி இருக்கும். இப்போ பெரிய பண்ணைக்கொட்டியில் மீன் வளர்க்கும் போது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த சின்ன உயரண்டனால காக்கா அந்த மாதிரி கொக்கு வந்து தூக்கிட்டு போயிடலாம், இல்லை நாய் கூட உள்ளே இங்கே பிடிச்சிரும், அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? அதை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆமாம், அதே பட்சம் இந்த 1.5 அடியில் வந்து முக்குளிப்பா நீர் காக்கா, இந்த ரெண்டு பறவையும் வந்து நீர் காக்கா வந்து உளுந்துச்சுன்னா உள்ளே போய் முக்கழிச்சு முக்கழிச்சு பிடிச்சிப்படும். அது நெறிக்கு 50 கிராம் 100 கிராம் மீன் கூட பிடிக்கும். அந்த அதுக்கு சேஃப்டி பண்ணால் தான் இந்த 50 கிராமுக்கு மேலே கொஞ்சம் ஸ்டாக் பண்ண சொல்கிறது. அதுக்கு முன்னே வந்து நீங்கள் நர்சரியில் சின்னதாக நர்சரியில் இந்த 4 அடி இருக்குல்ல, அது மட்டும் நர்சரி மட்டும் கொஞ்சம் ஆழமாக தண்ணி இருக்கணும். ஏன்னா சின்ன குஞ்சு விடுறோம். அது மாதிரி இப்போ மீன் விட்டிங்கன்னா எத்தனை மாதத்தில் அறுவடைக்கு ஃபுல் வெயிட் வருது? எத்தனை மாதத்தில் கடைசி அறுவடை பண்ணுறாங்க? 6 மாசத்துலேருந்து 7 மாசம் வரையும் மீன் வந்து அறுவடைக்கு வந்துடும். அதிகபட்சம் 1 கிலோ வரையும் பெருக்கும். 1 கிலோவுக்கு மேலே போயிட்டாலும் நமக்கு தீவன செலவு கூடும். அந்த 1/2 கிலோலேருந்து 1/4 கிலோ அதுக்குள்ளே சேல்ஸ் பண்ணிட்டா நமக்கு தீவன செலவு இந்த குறையும். இப்போ எவ்வளோதான் நீங்கள் நல்ல தரமாக உற்பத்தி பண்ணாலும் விற்பனை வாய்ப்பு பண்ணுறது ஒரு கேள்விக்குறி தான். அதாவது அது நிறைய மெனக்கிடணும், நேரடியாக விற்கணும், மக்கள்கிட்ட இடைத்தரகர்கள் போனால் ரொம்ப கம்மி வேலை கேட்பாங்க. ஸோ உங்கள் நெல் வயலிருந்து உற்பத்தியான மீன்களை என்னென்ன முறைகளில் விற்கிறீங்க? ஓவரால் எவ்வளோ லாபம் இருக்குது? மீன் வந்து உற்பத்தி பண்ணுறது யார் வேணாலும் பண்ணலாங்க. ஆனால் விற்பனைன்னு பார்த்தோம்னா நமக்கு லாபம் கூட வரணும்னா நாமளே நேரடியாக நுகர்வோர்கிட்ட வந்து கொண்டே சேர்த்தோம்னா தான் விவசாயமும் சரி மீன் வளர்ப்பும் சரி நமக்கு ஒரு லாபகரமாக இருக்கும். ஆரம்பத்தில் பரம்பூர் இங்கேருந்து 1-2 கிலோமீட்டர் இருக்கு, அங்கே தான் கொண்டு போட்டு விற்றுக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாடிக்கையாளரை நம்ம பண்ணையத்தை நோக்கி வர வச்சு இப்போ வந்து ஒரு சுற்று வட்டாரத்தில் ஒரு 20-25 கிலோமீட்டர் சுற்றுலாவிலேருந்து இங்கே வந்து வாங்கிட்டு போகிறாங்க. வந்து இந்த சில்லறை கன்சியூமர் தான் நமக்கு அதிகமாக தேவைப்படுவாங்க. ஏன்னா இந்த இப்போ இந்த மாதிரி விசேஷங்களுக்கு வாங்குறவங்களுக்கு உயிர் மீனாக போடணும்னு விருப்பப்பட மாட்டாங்க. அது குறைச்ச ரேட்டில் மீன் கிடைக்கும். விரால் வந்து 500, கெண்ட மீன் 160 விற்றுக்கிறோம். மொத்தமாக விற்றோம்னா 100 ரூபா தான் கேட்பா. இன்றைக்கி மார்க்கெட் வேல்யூ 100 ரூபாயில் 110 ரூபா தான் எடுத்துகிட்டு போவாங்க. அது நம்மளோட இது அப்படி விற்றோம்னா நமக்கு லாபம் கிடையாது. சில்லறையாக 1 கிலோவாக இருந்தாலும் நாங்கள் பிடிச்சி கொடுப்போம். 4 ரூபாயும் இல்லாடி என் மனைவி இருப்பாங்க. 2 கிலோ 1 கிலோ 2 கிலோவுக்கு வீச்சு வலையிலே போட்டு எடுத்து கொடுத்துருவோம். இப்படி சரிங்க. 10 கிலோ 20 கிலோனா அறிவலை இருக்கு அடிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ முழுக்க முழுக்க வந்து சில்லறை வியாபாரம், சில்லறை வியாபாரிக்கே இல்லை, நேராக வாடிக்கையாளர் தான். வியாபாரம் வந்து கேட்டால் என்ன சொல்றீங்க? கேட்குறாங்களா? வியாபாரி இருந்தால் ஒரே பேச்சில் எங்கள் மீன் உங்களுக்கு சரி வராதுன்னு சொல்லிடுறேன். கண்டிப்பாக இல்லை, எல்லா விவசாயம் இப்படி தான் இருக்கணும். ரொம்ப நல்ல விஷயம் பண்ணுறீங்க. அதே மாதிரி இப்போ லாபம் எடுத்துக்கிட்டா நீங்கள் வந்து உணவுக்கு மீனுக்கான ஃபீடுக்கு செலவே பண்ணுறதில்ல. இருந்தால் மீன் குஞ்சம் வாங்குற செலவு இருக்குது, சின்ன சின்ன பராமரிப்பு செலவு இருக்குது. ஸோ தோராயமாக நீங்கள் பண்ணுற செலவு போக எவ்வளோ தோராயமாக 1 ஏக்கர் எடுத்துகிட்டு எவ்வளோ லாபம் இருக்கணும் ஒரு 8 மாத கிராப்பில்? தீவனத்துக்கு செலவு பண்ணுறதில்ல, ஆனால் வந்து தண்ணிக்கு செலவு பண்ணுறோம். திரியவனில் வாங்கியிருக்கோம், அதுக்கு 2 மாசத்துக்கு ஒரு தடவை 10 ரூபா 15 ரூபா கரண்ட் பில் வந்துட்டு இந்த மீன் விற்கிறது தான் நமக்கு செலவு. அதுவும் நானும் என் மனைவியுமே பார்த்துறோம். அதிகபட்சம் நம்ம சில்லறையாக வைக்கிறதுனால 2 பேருந்தே பிடிப்போம். வேற முன்னாடி வந்து மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் 4 பேர் 5 பேர்னு வச்சுருந்தோம் சம்பளால். அது என்ன ஆச்சுன்னா நம்ம பிடிக்கிறது 4 கிலோவாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒருத்தரை விட்டு ஒருத்தரை கூப்பிட்டாலும் அவங்களுக்கும்
இன்னைக்கு கூப்பிடல அப்படின்னு சங்கடப்படுவாங்க. ஆமா, அதனால 5 கிலோ விக்கிறதுக்கும் அந்த 4 பேரை கூப்பிட வேண்டியா இருந்துச்சு. கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டமா இருந்துச்சு. இப்ப பழகிட்டீங்க? இப்ப வந்து ஈஸியா இருக்கு எங்களுக்கு. சூப்பர். பாக்குறவங்களுக்கு நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாப்புல இருக்கோம். தெரியும், ஆனா அது ரொம்ப எளிதான வேலை. எளிதான வேலை தான் இது. மீன் அறுவடை முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மீனோட கழிவு எல்லாம் அந்த நிலத்திலே தங்கி இருக்கும். ஒரு அறுவடை எடுத்ததுக்கு அப்புறம் மீன் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப நெல் போட்டா நெல் எவ்வளவு நல்லா வளருது. அதுக்கு முன்னாடி வெறுமனே நெல் போட்டதுக்கும் மீன் வளர்த்து நெல் போட்டதுக்கும் உங்களுக்கு எப்படி வித்தியாசம் தெரியுது? முன்னாடி வந்து உர செலவு எல்லாம் நிறைய தேவைப்பட்டுச்சு. இப்போ இதில் அந்த மீனுக்கு அடுத்து நெல் போடுறதில்ல. எவ்வளோ உரம் போட்டாலும் நீங்கள் அது மாதிரி உற்பத்தி பண்ண முடியாது. இந்த மீனோட கழிவு அவ்வளோ நல்ல அவ்வளோ சத்து. இப்போ இதை வந்து உங்கள் ஊர்க்காரங்களோ பக்கத்துக்காரங்களோ ஆரம்பத்தில் எப்படி பார்த்தாங்க? இப்போ நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்படி பார்க்குறாங்க? உங்களை சுற்றி உள்ளவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த மாதிரி நீங்கள் நெல் வயலில் மீன் வளர்த்து திரும்ப நெல் போடுறது? ஆரம்பத்தில் வந்து ஒரு 1.5 அடி 2 அடியில் மீன் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா எங்கள் பக்கத்தில் இருக்கவங்களே நம்பலை. ஏன்னா தண்ணியை போட்டு 4 ஏக்கர்ல வெறும் தண்ணியாக தான் தெரியுது, மீன் வைக்கிறானா என்ன அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் நிறையா வந்து பந்தெல்லாம் நிறையா ஊர்லேருந்தான் வந்து பார்க்குறாங்க. யார் பார்த்தாலும் 1.5 அடியில் 2 அடியில் மீன் வளர்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ப மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இல்லத்தாரோட சப்போர்ட் அவங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப வேணும். உங்கள் வீட்டில் உங்கள் மனைவியாக இருக்கட்டும் வீட்டில் உள்ளவங்களாம் என்னென்ன மாதிரி வேலையை பகிர்ந்துக்கிறாங்க, அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க நீங்கள் பண்ணுறதுக்கு? மனைவி பேர் பாக்கியலட்சுமி. நான் வந்து 12வது தான் படிச்சிருக்கேன், அவங்க வந்து பிகாம் படிச்சிருக்காங்க. நான் இதில் மீன் பண்ணையில் 24 மணி நேரம் இருக்கிறேன்னா இல்லையா, என் மனைவி வந்து முழுக்க இதுக்கு சப்போர்ட். ஸோ அவங்க இல்லாதப்போ இந்த மீன் பண்ண அதாவது இந்த நெல் வயலில் மீன் வளர்க்குறதுல நீங்கள் என்னென்ன மாதிரிலாம் பங்களிப்பு, உங்களோட வேலை என்னென்ன பண்ணுவீங்க பொதுவாக? அவங்க ஆள் இல்லைன்னா கரண்ட் வந்துட்டா மோட்டர் கரெக்டாக வந்து போட்டு விடுறது. யாரும் மீன் வந்து 1 கிலோ 2 கிலோ கேட்டாங்கனாலும் நான் வந்து பிடிச்சி கொடுத்துருவேன். மீச்சு உலையை நீங்களே ஒரே பிடிச்சிருக்கீங்க? ஒரே. சரி சரி. கூட அதிகமாக கேட்டாதான் ஆள் அறிவலை வேணா அவங்க வரட்டும்னு சொல்லிடுறேன். இப்போ நிறைய பேருக்கு விவசாயம் வரலாம். இந்த மாதிரி இடத்துல அந்த சேர்த்து நண்டு சொல்லுவாங்க மட் கிராப், அதுவே வளர்க்கலாமே நீங்கள், அதையே வளர்க்கல? அது நண்டு வளர்க்குறதுங்கிறது இந்த ஆழமான தண்ணியில் வளர்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரை வந்து பலமாக இருக்கும். இந்த நண்டோட வேலையே கரையை குடையிறது, குழி பறிக்கிறது. குழி பறிக்கிறது அதை இங்கே நம்ம மெத்தடில் ஒரு 2 அடி ஹைட்டில் இருக்க வரப்பு இல்லை செஞ்சோம்னா பொத்துக்கிட்டு போயிருங்க. ஏன்னா நம்ம மட்டும் மட்டும்தான் மீன் பண்ண, சுற்றி எல்லாமே மீன் பண்ணையாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த மெத்தடில் வளர்க்கலாம். இது பண்ண முடியல. இதில் வந்து கொஞ்சம் ஓட்ட போட்டாலுமே இப்போ அடுத்து வாய்க்காதான். ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்குற ஒருத்தருக்கு உங்களை மாதிரி நெல் வயல் வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஐடியா வரலாம், சரி நல்லா இருக்கே நம்மளும் முயற்சிக்கலாமே பண்ணு. நீங்கள் ஆரம்பத்தில் பண்ணும்போது ஒரு சில தவறுகள் பண்ணியிருப்பீங்க, இது யாராவது சொல்லி நம்ம தவிர்த்துக்கலாமேன்னு தோணிருக்கோம். அந்த மாதிரி உங்களை மாதிரி புதுசாக பண்ணணும்னு யோசிச்சாங்கன்னா உங்களோட ஒரு சில அறிவுரைகள் இப்படி பண்ணுங்க பண்ணாதீங்கன்ட்டு? ஆரம்பத்தில் நிறையா தப்பு பண்ணாங்க. இந்த 8 வருஷத்தில் நான் தப்பும் நிறையா பண்ண அதிலேருந்து கற்றுக்கிட்டோம், நிறையா கற்றுக்கிட்டோம். முதல்ல மெயினாக வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுனா அதில் அவ்வளோ மீன் தான் ஸ்டாக் பண்ணோம்னு அதை முதல் பேசிக்காக மீனுக்கு தெரிஞ்சுக்கணும். 1 ஏக்கரில் 10 லட்சம் 5 லட்சம்லாம் வேலை இல்லை. அதில் 1 ஏக்கருக்கு 1 டன் மகசூல் எடுத்தோம்னா 1.5 லட்சம் வரை நிற்கும். இப்போ என்ன 12 ஏக்கரில் மொத்தம் 8 ஏக்கரில் மீன் நெல் வளர்த்துக்கிட்டு இருக்கான், அதில் 1.8 லட்சம் வரையும் வருஷத்துக்கு கிடைக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு உங்கள் பக்கத்து ஊரில் பக்கத்து மாவட்டத்தில் இருந்து நல்லா இருக்கே நம்ம பார்த்து நேரில் பார்த்து தெரிஞ்சிக்கலாம்னு வந்து அனுமதிக்கிறீங்களா? எந்த நாட்களில் வரலாம் உங்கள் கூட பண்ண இது பார்க்கணும்னா? நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். 24 மணி நேரமும் இங்கே தான் இருப்போம். நான் இல்லாட்டி என் ஒய்ஃப் இருப்பாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் வாங்க. நம்ம எந்த அதெல்லாம் யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கு தெரிஞ்சதை இது வளர்ந்துச்சுன்னா விவசாயமும் வளரும். ஏன்னா அதிகபட்சம் மீனுக்குன்னு தேவைன்னு பார்த்தோம்னா தீவனம். ஆமாம், ஒரு இப்போ இருக்க நிலைமைக்கு 1.5 கிலோ தீவனம் கொடுத்தா 1 கிலோ மீன் வளருதுன்னு சொல்கிறாங்க. அந்த 1.5 கிலோவுக்கே 45 ரூபா வரையும் செலவாகுது. 45 ரூபாயிலேருந்து 60 ரூபா. இப்போ இந்த விரால் மீனுக்கெல்லாம் தீவனம் வந்து கிலோவே 100 ரூபா. அது 3 கிலோ போட்டால் தான் 1 கிலோ விராமின் பெருக்கும். அப்படிலாம் இருக்கும்போது நம்ம இந்த மெத்தடில் வளர்த்தோம்னா எந்த செலவும் இல்லாமல் நம்மளோட லாபம் அதிகமாகும். அதே மாதிரி தான் இப்போ மீன் வாங்குறதுக்கு உங்கள் பக்கத்து மாவட்டங்களில் பக்கத்து ஊர்களில் இங்கே நீங்கள் வச்சுருக்கு அவங்களுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தாங்கன்னா குறைந்தபட்சம் எவ்வளோ வருவீங்க, எப்போல்லாம் வந்து மீன் வாங்கிக்கலாம், குறைந்தபட்சம் இவ்வளோ தான் மீன் வாங்கணுன்ட்ருக்கேன், எத்தனை கிலோ வாங்கணுன்ட்ருக்கா? அப்படிலாம் இல்லை, 1.5 கிலோவாக இருந்தாலும் நாங்கள் பிடிச்சி கொடுத்துருவோம். 1.5 கிலோவிலேருந்து அதிகபட்சம் மீன் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ மட்டும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லிடுறேன், பிடிச்சி வைக்க முடியும். பிடிச்சி ஓகே. அது மாதிரி சுத்தம் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு தான் இருக்குல்ல, அவங்க சுத்தம் பண்ணிக்கணுமா? இல்லைண்ணா, நம்ம வந்து உயிர் மீனாக கொடுக்கறதுனால எல்லா நுகர்வுமே வெளியிலேருந்து வர்றா, ஒரு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர்லேருந்து நம்ம சுத்தம் பண்ணுறது இல்லை. ஆக்சிஜன் பேக்கிங் பண்ணி உயிரோட வீட்டுக்கு கொண்டு போகிற வரையும் உயிரோடய இருக்கும். ஆனால் இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பான விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்கள் அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. இது நிறைய பேருக்கு புதிய விஷயமா இருக்கும், இப்படிலாம் கூட பண்ணலாமனு யோசிச்சிருப்பாங்க. உங்களுடைய தொடர்பு ஏன் நான் கீழே இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, இல்லை பக்கத்து ஊரில் இருக்காங்க பார்த்துட்டு மீன் வாங்கினாலும் வந்து வாங்கிப்பாங்க.
உங்களுக்கும் குடும்பத்தருக்கு ரொம்ப நன்றி இந்த மாதிரி விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டதுக்கு. ஸோ மென்மேலும் வளர நவீனோட சார்பாக வாழ்த்துக்கலாம். இந்த மாதிரி புதுமையான விஷயங்கள் பண்ணிட்டு இருங்க. இன்னும் ஒரு 2-3 ரூபா கழித்து நீ அடுத்து என்ன புதுமையாக பண்ணிருக்கீங்க வந்து கண்டிப்பாக வந்து பார்க்க ஆர்வமாக இருக்கு. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிண்ணா. நன்றி.